ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் நோவாவுக்கு. அவன் வஸ்திரம் விலகி கடந்த போது ஒருத்தன் வெளியே போய் சொன்னான், விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா இப்படி சொன்னாங்க பாருங்க. அவங்க ஃபுல்லாக மோசையின் சீசர்கள். இன்னொருத்தன் அப்படியே எடுத்து என்ன செஞ்சான், அதில் பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, என்ன சொல்லுங்க, நேராக போய் மூட மாட்டான், சிலர் போய் மன்னிச்சிருவோம், என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம், ஏய் பார்த்துருவோம் மன்னிப்போம் இல்லை, நாங்கள் பார்க்காமலே மன்னிக்கிறோம். கையை தட்டுக்கிறேன். எங்கள் பெரிய பொறுத்தர் இருக்காருங்க எங்கள் வீட்டில், அவர் தான் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க ஆறு பேர். அதில் எங்கள் பெரியப்பா தான் மூத்த, என்னது பெரியமாவை முடித்தவர், ஆறு பேரை கல்யாணம் பண்ணுவீங்க. அம்புட்டு பேர் சரத்தரம் அவருக்கு தெரியும், தண்ணியை போட்டார்னு வச்சுக்கோங்க அம்புட்டு பேர் கதை வெளியே வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுறது, அவர் பக்கத்தில் உட்காந்து, ஆமாம் எங்கள் அப்பா எப்படி, எங்கள் சித்தப்பா எப்படி, இவர் எப்படி, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறது. இவரே அவன் மண்ணு சண்டை தெரியாது அவனுக்கு, இது எல்லாம் அவர் பாவம் என்ன சண்டை தான் பேசுவார், வேணும்னு குடும்பத்தை பிரிக்கணும் செய்யறதில்லை. ஆனால் இது ஃபுல்லாக உள்ளே ஏறின பிறகு என்னைக்காச்சும் நம்ம மாட்டுவோம்ல, அப்போ உங்களை போய் தெரியாது எங்களுக்கு, புரியுதா, இன்னி சிரிக்கலாம் ஆனால் வெரி டேஞ்சரஸ் அண்ட் சீரியஸ் மேட்டர். இதை தாங்க இன்றைக்கி சபைகளில் இருக்கிற ஜனங்களை கூப்பிட்டு பொதுக்கூட்டம்னு கூப்பிட்டு பாஸ்டர்ஸை பற்றி குறை சொல்லும்போது என்ன பேச வர, நீ கலகத்தின் ஆவியை உள்ளே விதைக்கிறாய். தன் தகப்ப நிர்வாணத்தை மறைத்தவன் நோவாவால் ஆசீர்வதிக்கப்பட்டான். கை தடுங்குவது அவர் காமே. ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் நோவாவுக்கு. அவன் வஸ்திரம் விலகி கடந்த போது ஒருத்தன் வெளியே போய் சொன்னான், விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா இப்படி சொன்னாங்க பாருங்க. அவங்க ஃபுல்லாக மோசையின் சீசர்கள். இன்னொருத்தன் அப்படியே எடுத்து என்ன செஞ்சான், அதில் பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, என்ன சொல்லுங்க, நேராக போய் மூட மாட்டான், சிலர் போய் மன்னிச்சிருவோம், என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோம், ஏய் பார்த்துருவோம் மன்னிப்போம் இல்லை, நாங்கள் பார்க்காமலே மன்னிக்கிறோம். கையை தட்டுக்கிறேன். அவன் எந்திரிச்சு நோவா சொல்கிறான், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா. அவன் ஃபுல்லாக அங்கே போயிட்டான் யூரோப்பியன் கண்ட்ரிஸு, அதான் ஆள் ஃபுல்லாக நல்லா இருக்கிறான். இந்த வெளியே போய் சொன்னான்ல, இது ஃபுல்லாக எங்கிட்ட ஏசியன், நம்மளாம் கருகருன்னு வந்ததுக்கு இந்த மூதாதையர் வந்து நோவா காலத்தில் பார்த்து இவங்க எங்கட போயிருக்காங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிட்டு, எது இந்த இந்த உலகத்தில், ஆமாம் ரொம்ப கருகி போய் வெளியெடுக்கிறோம் பாருங்க. நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், இதுக்கெல்லாம் அங்கே என்ன காரணம்னா அவன் ஒருத்தன் பண்ண தப்பு தான். இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கா இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக போனவங்க யாருன்னா நோவா நிர்வாணத்தை வெளியே போய் சொன்னவங்க. அப்பா நிர்வாணத்தை மறைச்சவங்க இருந்தால் யூரோப்பியன்ஸு, ஆமாம் அமெரிக்கன்ஸு, இந்த இது ஃபுல்லாக வந்து இந்த குரூப் ஃபுல்லாக இங்கிட்டு இருக்காங்க. இன்னும் பேசிக்கிட்டே இருந்தால் அடுத்த பிள்ளைய ஃபுல்லாக கருகருன்னு நம்ம இருக்கும். பிள்ளை வெள்ளையாக வேணும்னா ஊழியக்காரரை பற்றி பேசாத, பேசின சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி தான் ஆகிப்போம் பார்த்து. ஏன் நம்ம தான் இப்படி ஆகிப்போயிட்டோம், நம்ம ஜெனரேஷனே வெள்ளையாக பிறக்கட்டும். ஏசு நாமத்தில் வெண்மை சிவப்பு மாணவர், எனக்கு உரிமை இருக்குது கருப்பை பற்றி பேச, ஏன்னா நான் கருப்பு இல்லை, அதனால் பேசலாம், வெள்ளையாக இருந்தால் பேச முடியாது, அதனால் பேசலாம். கர்த்தர் நல்லவர், ஆமென்னு சொல்லுவோம். பிள்ளைகளை அழைத்து பேசிதான் ரிலீஜியஸ் ஸ்பிரிட். இன்று சபைகளிலே எழுப்புதல் கூட்டங்களிலே இந்த ரிலீஜியஸ் ஸ்பிரிட் தான் பேசப்படுது, கிரே ஸ்பிரிட் பேசப்படலை. அதனால் மக்களுக்கு இன்னும் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த வாட் இஸ் தட் அந்த அந்த மதவாத ஆவிக்கு தீனி. சார் அவர் சிறந்தவர் சார், அவர் கலர் குடித்தா கூட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா கூட உள்ளே குடிக்க மாட்டாராமே, ஏர்போர்ட்டுக்குள்ளே வெளியே தான் குடிப்பாராமே. பாருங்கள் தீனி தீனி. ஒரு கேள்வி கேட்குவா உங்கள்கிட்ட, சினிமாக்காரனை ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தர் நல்லா ஜிப்பாக போட்டு ரொம்ப வறுமையாக ஒருத்தர் நிற்கிறார், இவர் பாஸ்டர்னு சொல்கிறீங்க. அடுத்து இன்னொரு பக்கம் அப்படி கோட்டுக்கிட்டலாம் போட்டு ஷூ போட்டு இன்னொருத்தர் நிற்கிறார்,
இவரும் பாஸ்டர்ன்றீங்க. ஒரு சினிமாக்காரனுக்கு யாருக்கு கீழ்ப்படியணும்னு விருப்பம் வரும் சொல்லுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசணும். ஒரு சினிமாக்காரன் ஏகப்பட்ட கோட்டை அங்கே பார்த்துட்டு தான் வந்திருக்கான். ஒரு சினிமாக்காரனை கவரணும்னா நீங்கள் காவி தான் போடணும். உண்மைங்க. அதனால தான் அங்கே அவன் ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஏன்னா அவனை பொறுத்தவரை ஊழியக்காரன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவனுக்குள்ளே இந்த மதவாத ஆவி இருக்குது. நமக்கும் யாரை தான் பிடிக்குது? அந்த ஜிப்பா தான் பிடிக்குது. இப்போ தான் கர்த்தர் சொல்கிறார், உனக்கும் சினிமாக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ளே இருக்கிறது என்ன ஆவி? மதவாத ஆவி. அதாவது நீ ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிற, இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஊழியர்கள் நம்ம விரும்புகிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அதை விரும்புகிறோம். நமக்குள்ளே அதை சொல்லி தான் என்ன செஞ்சிட்டாங்க? வளர்த்துட்டாங்க. அதனால் என் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியர்கள் வரும்போது எனக்கு தீனி போடுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொருத்தர் வந்து மன்னிப்பாக பேசும்போது அல்லது ஆசீர்வாதத்தை பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த மதவாத ஆவி களைகிறது. அப்போ பொதுவாக ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? மக்களை பல்ஸ் பார்க்குறாங்க. இவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி கோமாளி வேஷம் போட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது? கையை தட்டுங்க. உலகத்துக்கு மறித்த ஊழியர்கள் தான், மக்களுடைய வரவேற்பை பற்றி கவலைப்படாத ஊழியர்கள் தான், மக்களை பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு ஏற்றாற்போல் திருப்புகிறவர்களாக அழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.